வெளிநாட்டு செயற்கைக்கோள்கள் உட்பட 9 செயற்கைக்கோள்களுடன் இஸ்ரோவின் PSLV-C54 ராக்கெட் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்தில் இருந்து இன்று விண்ணில் ஏவப்படுகிறது. இதற்கான கவுண்டவுன் தொடங்கியுள்ள நிலையில் PSLV-C54 ராக்கெட் பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. விண்வெளி ஆராய்ச்சியில் பல பிரம்மாண்டங்களை நிகழ்த்தி இந்த உலகை ஆச்சரியங்களில் ஆழ்த்துவதில் வல்லவர்கள் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ விஞ்ஞானிகள். அத்தகைய ஆற்றல் மிக்க இஸ்ரோ விஞ்ஞானிகள் படைத்துள்ள மற்றொரு பிரம்மாண்டம்தான் PSLV-C54 ராக்கெட். எக்ஸ்எல் அளவு வகை ராக்கெட்டாக உள்ள PSLV-C54 கிட்டத்தட்ட 14 மாடி அளவு உயரம் கொண்டது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து இன்று காலை 11:56 மணிக்கு கிளம்புகிறது இந்த ராக்கெட். 321 டன் உந்து விசையுடன் பூமியிலிருந்து கிளம்பும் இந்த பிரம்மாண்ட ராக்கெட் தன்னுடன் 9 செயற்கைக்கோள்களை ஏந்தி சென்று 740 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புவி சுற்றுவட்ட பாதையில் அவற்றை நிலைநிறுத்தப் போகிறது. மிகவும் நம்பகத்தன்மையான ராக்கெட்டாக அறியப்படும் PSLV வகை ராக்கெட்டின் 56வது பயணம் இது. புவியிலிருந்து ஏவப்பட்ட உடனேயே அண்டார்டிகா கண்டத்தை நோக்கியே விண்வெளிக்கு பயணம் செய்யும் இந்த வகை ராக்கெட்டுகள் மிகவும் துல்லியமாக செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்த வல்லவை. தற்போது PSLV-C54 ராக்கெட் ஏந்தி செல்லும் 9 செயற்கைக்கோள்களில் 8 செயற்கைக்கோள்கள் நானோ வகையைச் சேர்ந்தவை. இதில் புவி ஆய்வுக்காக இஸ்ரோ விஞ்ஞானிகளால் வடிவமைக்கப்பட்டுள்ள ஓஷியன் சாட் செயற்கைக்கோள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. சுமார் 1117 கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோள் இந்திய கடற்பரப்பை கண்காணிப்பதற்காக விண்வெளிக்கு அனுப்பப்படுகிறது. இதேபோல் பூட்டான் இந்தியா நாட்டின் கூட்டு தயாரிப்பில் உருவாகியுள்ள INS-2B செயற்கைக்கோளும் விண்ணில் செலுத்தப்படுகிறது. ஜெயா ப்ளஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் செல்வசூரியன்.